வணக்கம் நண்பர்களே, இது சிவதன்யஸ்ரீ கல்வி அகாடமி மதுரை. TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், தாலுகா, இந்த ரெண்டு எஸ்ஐ தேர்வுக்கான நான் காவலன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெகா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிவதன்யஸ்ரீ கல்வி அகாடமி சார்பாக அவரை டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இந்த எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன டாப்பிக்கில் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் டீட்டெயில்டாக இந்த ஷெடியூலில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதாவது 6லிருந்து 12 வரைக்கும் அனைத்து பாடங்களுமே ஒவ்வொரு தலைப்புக்கும் அந்த தலைப்பில் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த அந்த போலீஸ் எக்ஸாமில் நம்ம நடத்தின டெஸ்ட் பேட்ச்லேருந்து 45 ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 35 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸில் 39 கொஸ்டின் வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்லேருந்து இடம்பெற்றிருந்தது. அதனோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அதனுடைய ஷெடியூல் பார்த்துடலாம், சரிங்களா? அவரை டிசம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 கொஸ்டின் வரைக்கும் இதில் கவர் ஆகும். ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லா டெஸ்ட்லேயுமே ஒரு மேக்ஸ் டாபிக், அதாவது சைக்காலஜி மேக்ஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-40 கொஸ்டின் வரும். அந்த மேஜர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு தலைப்புக்கு ஏற்றாப்பில் அந்த தலைப்பில் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் நம்ம எடுத்து கொடுத்துருவோம், சரிங்களா? நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் வந்து கொஞ்சம் இடையில வச்சுருந்தோம், இப்போ நம்ம இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி மட்டும் 6th to 10th வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி ஒரு 6 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா சயின்ஸு ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் சரி எஸ்ஐ எக்ஸாம்லேயும் சரி சயின்ஸுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றனால நம்ம சயின்ஸ் வந்து ஒரு 7th டெஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டு கூடையும் சைக்காலஜிக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40-40 கொஸ்டின் வர மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து அதிலேருந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே 400 கொஸ்டின். அந்த 400 கொஸ்டின் நான் உங்களுக்கு நான் சாம்பிளாகவே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த கொஸ்டினுடைய குவாலிட்டி நீங்கள் புத்தகத்தை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டு 250+ கொஸ்டின்ஸ் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் 280+ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் 200+ கொஸ்டின்ஸ் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா Volume 1 ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் 200+ வினாக்கள் இருக்கும். Volume 2லேருந்து 400+, ஏன்னா அதில் தான் ஐஎன் முக்கியமான பார்ட் இருக்குது, அதிலேருந்து 400+ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 7th டெஸ்ட்லேருந்து சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 10th பயாலஜி, அதுக்கப்புறமா 10th பயாலஜியில் மட்டும் 250 கொஸ்டின் இருக்கும். 9th ஸ்டாண்ட் இப்போ இந்த 10th பயாலஜிக்கான அந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு நான் சாம்பிளாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்குறேன்னா 10th பயாலஜியிலேருந்து ஒரு 230 கொஸ்டின், 10th ஜாகிரஃபி ஃபஸ்ட்டு 5 லெசன்லேருந்து மட்டுமே இந்திய பொருளா இந்திய புவியியல் அப்படின்ற தலைப்பிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 346 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டுமே எல்லாருமே 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. நம்ம சாம்பிளுக்காக சாம்பிள்னு இல்லாமல் நம்ம நடத்துகிற கொஸ்டின் அப்படி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எத்தனை கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவோம். முன்கூட்டியே 200, 150 கொஸ்டின் தான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு நம்ம கொடுக்குற கிடையாது. அந்த தலைப்பில் 200 வந்தாலும் எடுப்போம், 400 வந்தாலும் எடுப்போம், 450 கொஸ்டின் வந்தாலும் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட கூடலாம், ஆனால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து 11th 12th பயாலஜி, அதுக்கப்புறம் 6th to 8th கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 9th கெமிஸ்ட்ரி, 10th கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் 11th 12th கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பாக்ஸ் இந்த மாதிரி உள்ளது மட்டும், அதுக்கப்புறம் 6th to 8th ஃபிசிக்ஸு, 9th ஃபிசிக்ஸ் மட்டும் தனியாக ஒரு டாபிக், அதில் ஒரு 200+ கொஸ்டின்ஸ் இருக்கும். 10th ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் 11th 12th முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சோசியல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். நம்ம 6000+ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். பட் ஆக்சுவலாக அதை விட மேலே தான் இருக்குமே தவிர கீழே குறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, சரிங்களா? நம்ம ஷெடியூலில் கொடுத்துருக்குற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை விட கூடுதலாக தான் இருக்குமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, சரிங்களா? நம்ம இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்க இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம்னா, அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு அந்த இந்த குறிப்பிட்ட அந்த தேதியில் 9:00 நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் வந்து டெலகிராமில் ஃபீஸ் கட்டக்கூடிய அதோடய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 ருபீஸ் தான் வச்சுருக்கிறோம். ரொம்ப ரொம்ப குறைவான ஃபீஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்குலாம் வெறும் 125 ருபீஸில் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்தணும். அதிலிருந்து 45-39 கொஸ்டின் வரைக்கும் நேரடியாக நம்ம நடத்தின டெஸ்ட்லேருந்தே வந்திருந்தது, சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோன்னா ரொம்ப குறைவான ஃபீஸ் தான், வெறும் 750 அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அதை விட பல மடங்கு ஒர்த்தாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, அடுத்து சிவிக்ஸ் 6லிருந்து வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, 6லிருந்து அதுக்கு 10th வரைக்கும் 10th சிவிக்ஸ் மட்டும் ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் 6th to 10th எக்கனாமிக்ஸ் மட்டும் 200 கொஸ்டின். இப்போ இந்த 10th எக்கனாமிக்ஸ்லேருந்து மட்டுமே 200 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதிலிருந்து லாஸ்ட் நடந்த போலீஸ் எக்ஸாமில் 4 கொஸ்டின் அப்படியே நம்ம கொடுத்துருந்த மாதிரியே வந்துருந்துச்சு. அப்புறம் 11th பாலிட்டி, அப்புறம் 11th 12th எக்கனாமிக்ஸ், அப்புறம் 11th 12th ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம். கடைசியாக 2 கொஸ்டின் 2 டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
நடப்பு நிகழ்வுகள், இந்த நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு, இதுக்குள்ளேருந்தே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானது எல்லாமே நம்ம கொடுத்து ரெண்டு டெஸ்ட் வைப்போம், அதிலிருந்து 400 கொஸ்டின் வரும். அப்புறம் ரெண்டு மாடல் எக்ஸாம், இதான் நம்மளுடைய ஷெடியூல். அந்த டீட்டெயில், ஃபுல் டீட்டெயிலு உங்களுக்கு நான் அந்த ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் நம்மளுடைய மாடலில் நம்ம நடத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே தமிழில் தான் இருக்கும், சரிங்களா? தமிழில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினுக்கு தனி PDF, இப்போ 30 பக்கம் இருக்குன்னா 30 பக்கத்துக்கு கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஆன்சர் கீக்கு தனி PDF 30 பக்கம் இருக்கும், அதில் என்ன ஆன்சரோ அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதி பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் நம்மளுடைய இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கீ, இது நீங்கள் PDF அந்த பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு மெட்டீரியல், சரிங்களா? அந்த மெட்டி இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் அதனுடைய குவாலிட்டியை நான் சொல்கிறத விட, நான் உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறத விட 976 கொஸ்டின் நான் உங்களுக்கு மாடலாகவே நான் கொடுத்துருக்குறேன், சாம்பிளாக கொடுத்துருக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பிடிச்சிருந்தால் நீங்கள் புத்தகத்தை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? நான் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன், இந்த இங்கே இருக்குது 9626129474, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டெஸ்ட் பேஜில் இணைய விரும்புனீங்கன்னா 9626129474 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஜிபே நம்பர் இது தான், சரிங்களா? இந்த நம்பருக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வச்சாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம், ஓகேவா? பிஎஸ்சி மட்டும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் நண்பர்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தயாராகலாம், மற்ற எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் தாலுக் எஸ்ஐக்கு தயாராகலாம். ஓகே, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.